5-0ன்றது நமக்கு தொடர்ந்து ஒரு 8 நாளாக வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. 5-0ல நமக்கு ட்ரிபிள்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து வரும்போது ட்ரிபிள்ஸ் பேட்டர்னோட முடியும். அதே மாதிரி ஒரு பேட்டர்னும் வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு 5-0 வருதுன்னா மறுபடி வரும், 9வது நாளும் வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுடுங்க. 6/10/2024 அக்ஷய லாட்ரி கணக்கு ஏசிங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருந்தது, ஆனால் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த மட்டும் தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குது. அதில் முடிஞ்ச மட்டும் ஆல் போர்டு நம்பர்கள் உங்களுக்கு வருதான்றதை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷய லாட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி இது மட்டும் தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு. நாளைக்கும் அது தொடரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னன்றதை பேட்டர்ன்வைஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு நம்பரில் தான் நமக்கு அடிக்கடி நமக்கு வின்னிங் மிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறதுனால உங்களுடைய கேஸையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி பெறலாம். இந்த வீடியோ முடிஞ்ச மட்டும் கவனமாக பாருங்கள். இதில் நல்ல ஒரு டிப்ஸ் இருக்கும். உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் சனி இன்றைக்கி கட் நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு டபுள் ஸ்பெட்டர் நின்றுக்கிறதுனால ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏபிஏசி பிசியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி 11-61, 16-66, அதாவது டபுள் ஸ்பெட்டனில் 11-66 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பவர் எண்கள் பேஸ் பண்ணி வரும்போது 61-16 இந்த எண்கள் ஏபிஏசி பிசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்தது நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 30-35, 80-85, 03-53, 08-58 இந்த எண்கள் ஏபிஎஸ்சி பிசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும்ன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கேசிங். இது எங்களுடைய கேசிங் மட்டும்தான், இது வந்து வரவே வராதுன்றது நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு சார்ட் கேசிங்கில் இந்த எண்கள் வரல. உங்களுக்கு ஒருவேளை வந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எண்கள் ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்தவரை நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா 05-38 சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த எண்களை தவிர்த்துலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர்ற பட்சத்தில் மட்டும் இந்த எண்களை தேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இதை விட்டுடுங்க. உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்கள். எப்படி ஜாயின் பண்ணணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி ஃபைனலான கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிசியை பொறுத்த மட்டுமோ அது எண்களாக கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி சொன்னால் அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வருது பார்த்திங்கன்னா 11-61, 16-66, 30-35, 80-85 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் இது ஸ்ட்ராங்காக வந்து இது வேணான்றது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் அடுத்த கேசிங் தான் போயிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னில் பார்த்திங்கன்னா 10-15, 60-65, 21-26, 71-76 இந்த எண்கள் நமக்கு பிசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து டெய்லி சார்ட்லேயும் சரி வீக்லி சார்ட்லேயும் சரி இந்த எண்கள் எங்களுக்கு ரெண்டு சார்ட்லையுமே வரலன்றதுனால நாங்கள் இதை தவிர்த்துறோம். ஒருவேளை உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சார்ட் கேசிங் பார்த்து கேசிங் ட்ரை பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் நாங்கள் எந்த மெத்தடில் கொண்டு வந்திருக்கோன்னு. உங்களுக்கு இந்த எண்கள் வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த எண்கள் நீங்கள் தைரியமாக விட்டலாம். இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்களும் இந்த எண்களை விட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிசியில் இந்த எண்கள் வரா அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த எண்கள் வராமல் இருந்தது. தொடர்ந்து ஒரு மாதம் நமக்கு கரெக்டாக பேட்டர்ன் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாறிச்சு. அதுக்கப்புறம் கேப் விட்டு இப்போ தான் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 3-8 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. டெய்லி சார்ட்டில் எங்களுக்கு இந்த 3-8 எந்த இடத்துலையுமே காட்டல. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயமும் கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து 5 நாள் பார்த்திங்கன்னா 3-8 அப்படின்றது நமக்கு பேட்டர்ன் வைஸ் வந்துருந்தது. அந்த மாதிரி வந்ததுனாலே திருப்பி நமக்கு 3-8 பெண்டிங் நம்பர்ஸில் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சி போர்டில் 3-8 நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனமாக பார்த்துக்கோங்க. எங்களுடைய ஐடியா பிரகாரம் பார்த்திங்கன்னா 3-8 சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்தோங்க. நாளைக்கு மோஸ்ட்லி ஏ போர்லேயோ இல்லை பி போர்லேயோ கூட நமக்கு 3-8 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் போர்டு வைஸ் நீங்கள் 3-8 ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி முடிஞ்ச மட்டும் இதை தவிர்த்துட்டு அடுத்த நம்பரில் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். 3-8 எங்களை பொறுத்த மட்டும் நாளைக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான நம்பராக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கணிப்பாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 90% இந்த 3-8 நமக்கு நாளைக்கு பேட்டர்னில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும்ன்றது எங்களுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொரு மெத்தடில் பார்க்கும்போது எங்களுக்கு ஆல் போர்டை பொறுத்த மட்டும் 2-7 அதிகபட்சம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா 2-7 நமக்கு பேட்டர்ன் வைஸ் நமக்கு மாறி மாறி வந்தாலும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லாம் நமக்கு வராமல் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டுருக்கு. அந்த பேஸில் பார்க்கும்போது 2-7 நமக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகி மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேசிங்கில் 2-7 வருதான்றதை நீங்கள் வந்து
ரேஞ்ச் ரெண்டு தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 2-7 உங்களுடைய எண்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 90% நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு ஒரு நம்பரில் தான் ஏதாவது மிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஆல் போர்டில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. டபுள்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டபுள்ஸ் பேட்டர்னுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டபுள்ஸ் பேட்டர்ன் நமக்கு ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, இப்போ மறுபடியும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுன்னா டபுள்ஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏபிஏசிபிசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த எண்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் இருக்கிறதுனால மறுபடியும் கொண்டு வந்துருவோம். ஏன்னா பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஏதாவது 1-2 நமக்கு உள்ளே வந்துட்டுருக்கிறதுனால ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லை 42, 47, 92, 97, 24, 74, 79, 79 இந்த எண்கள் ஏபிலேயோ ஏசிலேயோ பிசிலேயோ வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுன்னா இதுலேருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டபுள்ஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நாங்கள் அதிகபட்சம் டைரெக்டான நம்பர்களே முடிஞ்ச முடிவு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 05 கண்டினியூஸ் ஷார்ட்டாக நமக்கு வந்துட்டுருக்குது. 8 நமக்கு இதே பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்கு. 05 பேஸ் பண்ணி தான். ஒருவேளை நாளைக்கு இது ஸ்டாப் ஆச்சுன்னா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் வரலாமே தவிர மறுபடியும் நமக்கு நல்ல ஒரு பேஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டான நம்பர்கள் வரும்போது இந்த நம்பர்கள் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 421, 476, 926, 971 நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நமக்கு மோஸ்ட்லி நமக்கு உள்ளே வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு வித்தியாசமாக வரும் அப்படின்ற ஒரு பேஸில் இந்த எண்களை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் 5038 இந்த பேட்டர்னில் கிட்டத்தட்ட நமக்கு 6 மேலே நமக்கு வந்திருக்குது. அதே பேட்டர்னில் நமக்கு ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா 1694 நமக்கு நல்ல ஒரு நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்தில் தான் நாங்கள் இந்த எண்களை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சார்ட் கேசிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், போன மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 05 இல்லை 38 இல்லை 49 இது வந்து 5 நாள் நமக்கு தொடர்ந்து நமக்கு ஒரே பேட்டர்னில் தான் வந்துட்டு இருந்தது. அதனால் பேஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எப்போ நிற்கணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்னோ ட்ரிபிள்ஸ் பேட்டர்னோ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது நிற்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் நமக்கு நமக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நம்பர்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் 6-1 அப்படின்றது நமக்கு கொஞ்சம் இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டுருக்கிறதுனால மறுபடியும் இந்த நம்பர்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கலாம். அதனால் உங்களுடைய நம்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 கவனமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.